ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 2:37, லூக் சாப்டர் 2:37. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், 84 வயதுள்ள ஒரு விதவை, இந்த விதவை தாய் யார் அவர்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது 36 ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி ஏறக்குறைய 84 வயதுள்ள தாயாக, அந்த விதவை தாய் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அருமையான இந்த தாயார் எதற்காக காத்திருந்தார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேலில் மீட்புண்டாகும்படி காத்திருந்த அநேகருக்குள் இந்த தாயும் ஒருவராக காணப்பட்டார்கள். அதாவது மேசியா வர வேண்டும், தேவகுமாரன் இந்த பூமியிலே பிறக்க வேண்டும் என்பதற்காக ஜபித்து கொண்டிருந்த ஒரு தாய். இவர்களை குறித்து இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, தமிழ் வேதத்திலே என்ன போடப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று போட்டிருக்கு. ஆனால் ஆங்கில வேதத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள், And this woman was a widow of about 84 years who did not depart from the temple but served God with fastings and prayers night and day. Enna potrukku? Served God but served God with fastings and prayers. Ubavasathinalum jabathinalum devanukku sevai seidukondunda. She served the Lord. Appo romba theliva potrukku. She served the God. She served the Lord with fastings and prayers. அப்போ அவள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் தேவனுக்கு சேவை செய்து கொண்டிருந்தவள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு உபவாசமும் ஜபமும் தேவனுக்கு தேவைப்படுகிறதா என்பதை நாம் இங்கே ஒரு கேள்வியாக கேட்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டாயிருக்கிறது. அப்படி கேட்போமேயானால் நிச்சயமாக தேவனுக்கு உபவாசமும் ஜபமும் அவசியம். இன்றைக்கு நாம் செய்கிற ஜபங்கள் எல்லாம், எல்லா ஜபத்தையும் நான் சொல்லலை, பெரும்பாலானோருடைய ஜபங்கள் எல்லாம் யாருக்காக உபவாசிக்கிறார்கள், யாருக்காக ஜபிக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, கிட்டத்தட்ட 90% மேலே இன்றைக்கு அநேக மக்கள் தங்களுக்காகவும் தங்கள் குடும்பத்துக்காகவும் தங்கள் ஊழியத்திற்காகவும் தங்களுடைய தேவைகளுக்காகவும் தங்களுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே நிலைநிறுத்தப்படுவதற்காகவும் தான் ஜெபிக்கிறார்கள். எல்லாரையும் சொல்லலை, பெரும்பாலானோர். அப்போ அவருடைய ஜெபங்கள் எல்லாம் தங்களை சுற்றியே தங்களை மையமாக கொண்டே அந்த ஜெபங்களெல்லாம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த தாய், 84 வயது உள்ள அந்த விதவை, தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி அவள் தேவனை சேவித்தாள் என்று பார்க்கிறோம். தமிழில் ஆராதனை செய்தாள் என்று போட்டிருக்கு, ஆனால் ஆங்கிலத்தில் பார்க்கிறோம் ஷீ சர்வ் த லார்ட், அவள் சேவித்தாள், தேவனை சேவித்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது அவர்களுடைய ஜபம் தனக்காக இல்லை, தன்னோட நான் விதவையாக இருக்கிறேனே, நான் இளம் வயசுலேயே நான் புருஷனை இழந்துட்டேனே. எத்தனை நாள் பாருங்கள், அவள் கன்னி பிராயத்திலே விவாகமானது முதல் 7 புருஷனோடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருது. 7 புருஷனோட வாழ்ந்தாள். அப்போ கன்னி பருவத்தில் அவள் திருமணமாகி 7 மாத்திரம் வாழ்ந்து அதற்கு பின்னதாக தன்னுடைய ஜீவிய காலமெல்லாம் 84 வரைக்கும் அவள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும்
உபவாசித்து ஜெபித்து உபவாசித்து ஜெபித்து தேவனை சேவித்து கொண்டிருந்தாள். அப்போது இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நாம் இன்றைக்கு தேவனுக்கு இப்படி சேவை செய்கிறோமா? தேவனுக்கு நாம் சேவை செய்கிறோம் எப்படி செய்கிறோம் என்று சொன்னால், நம்ம ஊழியம் செய்கிறோம், ட்ராக்ஸ் கொடுக்குறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம், தேவனுடைய சபையில் போய் ஏதாச்சும் சில வேலைகளை செய்கிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், பாட்டு பாடுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் தேவனுக்கு உபவாசித்து தேவனுக்காக ஜெபித்து நாம் கர்த்தரை சேவிக்கிறோமா என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கேள்விக்குறி போட வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கிறது. சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7:5 நான் வாசிக்கிறேன். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7:5. நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த 70 ஐந்தாம் மாதத்திலும் 7 உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்று தானா உபவாசம் பண்ணினீர்கள் என்று இங்கே கேள்வி கேட்கிறேன். நீங்கள் எனக்கென்று தானா உபவாசம் பண்ணினீங்க? நீங்கள் யாருக்காக உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணீங்க என்று இங்கே கேள்வி கேட்கிறார். எனக்கென்று நீங்கள் பண்ணலையே. அப்போது உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது நாம் நமக்காக ஜெபிக்கிறோம் நல்லது, நம் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் நல்லது, ஆனால் தேவனுக்காக தேவனுடைய திட்டங்கள் இந்த பூமியிலே நிறைவேற, தேவனுடைய நாமம் மகிமைப்பட, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட, தேவனுடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேற நாம் ஜெபிக்கிறோமா? அதற்காக நம்மை அர்ப்பணித்து அதற்காக உபவாசித்து அன்றைக்கு இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையிலே அவர் மாம்சத்திலே தேவகுமாரன் வெளிப்பட வேண்டும் என்று இந்த அன்னாள் ஜெபித்து கொண்டிருந்தாள். அதுபோல இன்றைக்கு நாம் இயேசு மறுபடியும் வர வேண்டும், இந்த பூமியிலே வந்து அவருடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வேதத்திலே கடைசி ஜெபம் என்ன தெரியுமா? ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தின் 22 கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு ஜெபம். ஆனால் நிறைய பேர் இந்த ஜெபத்தை பண்ணுறதே இல்லை, இயேசுவே வாரும் என்று கூப்பிடுறதில்லை. ஏன்னா அவசியம் இல்லை, இயேசு வேணாம். இயேசுவின் ஆசீர்வாதங்கள் வேண்டும், இயேசுவினுடைய கிருபைகள் வேண்டும், இயேசுவினுடைய ஐஸ்வர்யம் வேண்டும், இயேசுவினுடைய சுகம் வேண்டும், இயேசுவினுடைய ரட்சிப்பு வேண்டும், நரகத்துக்கு போகாமல் பரலோகத்துக்கு போகிறதுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வேண்டும். ஆனால் இயேசு வர வேண்டாம், இயேசு வர வேண்டாம், இவ்வளோ சீக்கிரம் வர வேண்டாம், வரட்டும், அவர் மெதுவாக வரட்டும். நிறைய பேர் இன்றைக்கு அப்படி தான் ஆண்டவருடைய வருகைக்காக ஜெபம் பண்ணுறதே இல்லை. ஆனால் அன்னாள் அவள் அப்படியாக ஜெபித்து கொண்டிருந்தாள். அந்த ஜபங்கள் தேவனுடைய பார்வையில் அது ஒரு சேவையாக, அவள் சேவை, ஷீ சர்வ் த லார்ட் என்று போட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உடையவர்களாக இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே நீங்களும் நானும் நம்முடைய ஜபங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே பிரீதியாய் காணப்பட, அவைகள் கர்த்தருடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்படுகிற ஜபமாக, நாம் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் தேவனை சேவிக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபையும் சகாயம் செய்தருவாராக. இந்த வார்த்தையில் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளெஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி ஏறக்குறைய 84 உள்ள அந்த விதவை தாய் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசித்தோம், தியானித்தோம். ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களாக உம்மை சேவிக்கிறவர், ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் நாங்கள் உம்மை சேவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தோம், ஆசீர்வதியும் வழி நடத்தும். அப்படிப்பட்ட ஜெபமாக எங்களுடைய ஜெபம் மாறட்டும். கிருபையின் கரத்தில் தாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.